हर हर नमः पार्वती पतये हर हर महादेव तिन्नाडुडैय शिवने पोत्रि जन्नाट्टवर्क वरीवा पोत्रि गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा जानकी कांत स्मरणम जय जय राम राम स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि चरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला दजो गोसं स्मरणात् भुंसां सर्वतो जय मंगलो। वैदेहि सचितं सुरत्रु मदले कैवे महामंडपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितं अग्रे वाचयति प्रपंचन सुते तत्त्वं मुनिश्च परम व्याख्यान्तं परदादिभिर्परिवृतं रामं भजे श्यामलं। नमोस्तु रामाय च लक्ष्मणाय च नमोस्तु देव्यै च जनकात्मजाये नमोस्तु रुद्रेन्द्र यमानियेभ्यः नमोस्तु चंद्रार्क वृद्धरेभ्यः। लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु। अतने पेरुकुं सर्वमंगलमुंडाक्कि तरट्टम भगवान श्री रामबिरानुडैय दिव्यमान अलगै कण्कुलिर कंड अनुभविप्पदर्कुरित्तान दिव्यमान क्षेत्रंगल पलवगै अमैंदिरुक्कुं अवट्रिले ओन्रानदुदान नाम तर्पोडुदु अनुभवित्तु अरुल पेरकूडिय अति अद्भुतमान गुरु दिव्य क्षेत्रम् कन्नार कंड मगिंद इन्बुट्र जन्मा अड़ोमो अड़वे नाम तुभविकूड़ दिव्य क्षेत्र भास्करपुरी वकुलारण्यम दक्षिण अयोध्य अड़क दिव्य क्षेत्र तुम्हारे वडुवूर என அழைக்கப்படுகிறது। தஞ்சாவூர் மன்னார்குடி சாலையில் அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய சிறு கிராமம் அவற்றிலே அழகான ராமருடைய சன்னதி ராமபிரான் இங்கு வந்து எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய சிறப்பை நாம் கண்டு கேட்டு உணர்ந்து அனுபவித்தால் ஆச்சரியகரமாக அமைந்திருக்கும். मनुष्य जन्म दुर्लभ दुर्लभमान मनुष्य जन्मे भगवान कुभविपुर्लभ भगवान कुभविपेरिले सी आश्चर्यक दिव्य क्षेत्र सेविपे मिभमान आश्चर्य ஒருமுறை பார்த்த பிற்பாடு மீண்டும் மீண்டும் பார்க்க கூடிய அளவிற்கு நம்மை அழைத்து ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய சரணத்தை அடைவதற்கு வேண்டிய வழியை ராமபிரானுடைய திருமுக மண்டல தரிசனத்தினாலே நமக்கு அமைத்து தருவதற்குரித்தான திவ்ய க்ஷேத்திரம்தான் வடுவூர். இந்த கோவிலும் அமைந்திருக்கக்கூடிய தீர்த்தமும் இங்க இருக்கக்கூடிய விருட்சமும் இந்த மூர்த்தியினுடைய அழகும் நம்முடைய வாக்கெல்லாம் கடந்து அனுபவித்து அருள் பெறுவதற்கு உரித்தானவையாக அமைகிறது. இந்த க்ஷேத்திரத்தை முதல்ல நம்ம அனுபவிச்சோம்னா இறங்கின உடனேயே இந்த கோவிலுக்கு பின்புறத்துல ஒரு புண்ணிய தீர்த்தம் அயோத்தியிலே ஓடக்கூடிய சரயு நதி இங்கு பெரும் குளமாக ஏரியாக அமைந்து அருள் பாலிக்கிறது. பெரிய ஏரி அதற்கு பின்னாடி இது ஒரு குளம் தனியா இருக்கு சரயு குண்டம்னு இதுக்கு பேர். ஒரு காலத்துல இங்க மகரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணின புண்ணிய பூமி இது. இந்த தீர்த்தத்துக்கு சரயு தீர்த்தம்னு பேரு. இதை தவிர இன்னொரு ஏரி இருக்கு
பறவைகளெல்லாம் இந்த இடத்துல வந்து தஞ்சம் புகுறது. காரணம் ராமபிரானுடைய திவ்ய அழகனுடைய சாயை இந்த இடத்துல படுறதோ என்னமோ தெரியல. பறவைகளுக்கே தஞ்சம் கொடுக்கக்கூடிய ராமன் மனுஷ்யாருக்கு தஞ்சம் கொடுப்பதற்காகவே இங்கே எழுந்தருளி அருள்வாளிக்கின்றான். அழகான திருமுக மண்டலம். ராமபிரானுடைய அழகு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இரண்டு கரங்கள் திருப்பங்கி என்கின்ற கோலத்திலே அருள் பாலிக்கக்கூடிய மூர்த்தியாக எழுந்தருளி சேவை செய்திருக்கின்றார். நாம் பார்த்துட்டே இருக்கலாம். ராமபிரான், பிராட்டி, எளித பெருமாள், ஹனுமான் ஆகிய சன்னதி எல்லா கோவில்கள்லையும் மூலஸ்தானம் வந்த பிற்பாடு உற்சவமூர்த்தி உண்டு, உற்சவமூர்த்தி வந்த பிற்பாடு மூலஸ்தானம் உண்டு. அப்படின்னாக்க அது ஒரு சன்னதி, இந்த சன்னதி தான். காரணம் என்ன? ஆச்சரியம், ரெண்டு யுகத்துக்கு முன்னாடி ராமபிரான் ராவண சம்ஹாரத்தை முடிச்சு சீதா பிராட்டியோட அப்படியே கிளம்பி வர, அப்படி அவர் கிளம்பி வரத்தே எங்கேயோ ஒரு இடத்துல தங்குறார். நடுக்காட்டுல அவர் தங்குற இடத்துல மகரிஷிகள் எல்லாம் ஆசிரமம் வச்சிருக்கா. ராமரை பார்க்கறா, கூப்பிடுறா, உபசரிக்கிறா. ராமபிரானை பார்த்த உடனே அவர்களெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல, அவ்வளவு ஒரு பரமானந்தம். ராமபிரான் நம்ம கூடயே இருந்தா கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்குமே, நம்ம கூடயே இருந்தா நல்லா இருக்குமேன்னா அவர்களுக்கெல்லாம் ஒரு தாபம், வாயை விட்டு கேட்கவும் முடியல, ராமபிரான் கிட்ட மனம் விட்டு சொல்லவும் முடியல, என்ன வழின்னு தெரியல. மறுநாள் காலையில் பொழுது முடியறது, ராமபிரான் கிளம்புறார். ராமபிரானுடைய திருவடி தாண்டி போகிறது, அந்த திருவடியினுடைய அழகை பார்த்து கண்கள்லேருந்து ஜலம் கொட்டுறது மகரிஷிகளுக்கு. ஹே ராமா, எங்களெல்லாம் விட்டு பிரியறியே, உன்னோடையே இருக்கிறோன்னு ஆசை, உன்னோடையே நாங்கள் கிளம்பி வந்துடுவோம், இங்கே அனுஷ்டானத்தெல்லாம் விட்டுட்டு வர முடியல, அனுஷ்டானத்தை விட உன்னுடைய பின்னாடி வரணுங்கிறது தானே எங்களுக்கு ஆசை அப்படின்னு சொல்லி நிற்கிறது. ராமபிரான், நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க, அதுதான் பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக நான் உங்க கூடயே தங்க போறேன். தான் தன்னுடைய திருமுடியிலே இருந்து திருவடி பரியந்தம் இருக்கக்கூடிய அழகை அப்படியே தன்னுடைய பிரதிபிம்பமாக இவர்களெல்லாம் கேட்பார்கள் என்று இவர்களுக்காக அந்த குடிலே இரவு நேரத்திலே தங்கியிருந்த அந்த குடிலேயே ராமபிரான் தன்னுடைய கரத்தினாலே, தன்னுடைய திருமுக மண்டலத்தினாலே, தன்னுடைய பார்வையினாலேயே பார்த்து செய்த அர்ச்சாவதார மூர்த்தி. ஆச்சரியப்பட்டார்கள் மகரிஷிகள். அந்த குடில நீங்க உள்ள போய் பாருங்கோலேன்னார். வாசல்ல போன ராமரை விட்டா உள்ள போய் பார்த்தா உள்ள ராமா விக்கிரகம் ரொம்ப அழகா இருந்துதான். ராமர் மட்டும் கிடையாது, தாயார் இருக்கா, லக்ஷ்மணன் இருக்கார், கூட ஹனுமன் இருக்கார், எல்லாமே. வாசல்ல வந்து பார்த்தா ராமனை காணும், உள்ள போனா ராமனை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டா இல்லையா, இந்த விக்கிரகத்தை கட்டிண்டா, பூஜை பண்ணினா, ஆராதனை பண்ண ஆரம்பிச்சா இந்த மூர்த்திக்கு நித்தி அர்ச்சனை பூஜை அபிஷேகம் யஜ்ஞாதிகள் எல்லாம் பண்ணின அந்த மூர்த்தி வேற யாரும் கிடையாது, வடுவூரிலே அமைந்திருக்கக்கூடிய அதி அற்புதமான மூர்த்தி. ரெண்டு யுகத்துக்கு முன்னாடி செய்த இந்த மூர்த்தி வம்சாவழியாக 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 பாதுகாக்கப்பட்டு 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 திருக்கண்ணங்குடியை சார்ந்த ஒரு பக்தர் ஒருத்தர் கையில அமிடுது. அவரதோ பூஜை பண்ணிட்டு வந்தார், இது என்னன்னே தெரியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் மிளேச்சர்கள்லாம் நம்ம தேசத்துள்ள புகுந்துட்டான். மிளேச்சர்கள்லாம் புகுந்து ஏதாவது ராம விக்கிரகத்தை எடுத்துட்டு விட்டா என்ன பண்ணுறதுன்னு பூமியில புதைச்சு வச்சுட்டு அவர் மந்திரதானம் ஆகிட்டார். எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூர்த்தி எப்போ வெளிப்படணும்னு நினைக்கிறாரோ அப்போதானே வெளிப்படுவார். ஒரு நாள் தஞ்சாவூரை ஆண்ட ராஜாவுடைய கனவுல போய் ராமர் போய் எழுப்பினாராம். ஹே ராஜன், உன்னுடைய பக்தி எனக்கு தெரியும், உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு எனக்கு ஆசைனாராம். பூமி உள்ளுக்குள்ள புதையுண்ட மூர்த்தி ராஜாவை தட்டி எழுப்புறார். ராஜா பொழுது விடுகிறது. நேற்று ஒரு கனவு கண்டேன மந்திரிகிட்ட சொல்ல, அது எந்த இடம் என தேட, தலை ஞாயிறு என்பதை அறிந்து அந்த இடத்திற்கு செல்ல, குடை, தீவிட்டி, சாவரம், மங்கள வாத்தியம், பூர்ண கும்பம் இவற்றோடு பூமியை அழகாக அழகாக
கொஞ்சம் கொஞ்சமாக காராம் பசு பால் விட்டு அந்த பூமியை நெகிழ்ந்து 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 பார்க்க அந்த பூமியை நெகிழ்ந்த பிற்பாடு அந்த பசுவனுடைய பால் பட்ட அந்த முதல் முதலிலே அடகாக இருக்கக்கூடிய கிரீடம், கிரீடத்தை கடந்து இருக்கக்கூடிய நெற்றி திலகம், நெற்றி திலகத்தை கடந்து இருக்கக்கூடிய இரண்டு புருவங்கள், அவற்றிலே இருக்கக்கூடிய இரண்டு கண்கள், மந்தகாசமான புன்முருவல், திரண்ட புஜங்கள், அந்த இரண்டு புஜங்களிலே ஒரு புஜத்தை தன்னுடைய கதத்திலே வைத்திருக்கக்கூடிய கோதண்டம், ஊருஹஸ்தம் என்பதை போன்றிருப்பதை போன்றிருக்கக்கூடிய கீழ்கரம் இரண்டாவது கரமாக, அதாவது இடது கரமாக கீழ்நோக்கி திருவடியை சுட்டி காட்டுவதை போன்றிருப்பதை அமைப்பு, இவற்றிலே திருப்பங்கி இடுப்பை ஒரு புறத்திலே உயரமாக வைத்துக் கொண்டு முகத்தை ஒரு புறத்திலே வைத்துக் கொண்டு திருவடியை ஒரு புறத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த அர்ச்சாவதார மூர்த்தி எடுக்க 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 பார்க்க 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 ஹே ராமா ஹே ராமா ஹே ராமா என்கின்ற ராம கோஷத்தோடு பூமியிலே இருந்து அந்த விக்கிரகம் மேலே வந்தது. ராஜபவனியில வச்சுட்டு மேல வந்த பிற்பாடு எல்லாருக்கும் சந்தோஷம். ரா பொழுது அங்க தங்குறான், மறுநாள் காலையில பொழுது விடுகிறது. அசிரீரி சொல்றதான், இந்த விக்கிரகம் நாளை காலை பொழுது விடுகிறதுக்குள்ள உங்களோட க்ஷேத்திரத்துக்கு விடுதுனவோ இல்லைன்னா எந்த இடத்துக்கு போறதோ அங்கேயே தங்கியோடனு. உடனே துரிதப்படுத்து ராஜா அழகான தன்னுடைய ரதத்தில் ஆரோகணம் பண்ணி பகவானை எழுந்தருளி தஞ்சாவூருக்கு அடிச்சுன்னு வர, தலை ஞாயிறிலே இருந்து வந்த அந்த விக்கிரகம் இரவு பொழுதை வந்து அடைந்த இடம்தான் வடுவூர் எனும் திவ்யக்ஷேத்திரம். யாம் இங்கேயே இருப்பதற்கு ஆசைப்படுகிறோம் எனும் சொற்றொடர் அர்ச்சாவதார மூர்த்திக்கு ஆவேசம் வந்து கூறியதாலும், ராம்பிரானுடைய தேர் வடுவூரை விட்டு நகராத காரணத்தினாலேயும், சரபோஜி மன்னன் கதறினான், என்னுடைய க்ஷேத்திரத்துக்கு அல்லவா இதுவும், உன்னுடைய க்ஷேத்திரம், நான் இங்கேயே இருக்கிறேன், இந்த இடம்தான். ஒரு காலத்திலே இரண்டு யுகத்திற்கு முன்பாக மகுழ மரங்கள் எல்லாம் சேர்ந்த மகிழ மரங்கள் எல்லாம் சேர்ந்த மகிழ மரக்காடாக அமைந்திருந்தது. இந்த இடத்திலே தான் ஸ்ரீராமபிரானை மகரிஷிகள் எல்லாம் சந்தித்தார்கள். இந்த இடத்திலே தான் தான் கோவில் கொள்ள வேண்டும் எனும் ஆசைப்பட்டான். அதற்கு முன்பாக கோபாலன் தனி கோவில் கொண்டிருக்கக்கூடிய மூலஸ்தான மூர்த்தியினுடைய இடத்திலே தான் தனக்கே உரித்தான முறையிலே அழகான கருவறை, திருதல விமானத்தோடு கூடியதான் இருக்கக்கூடிய அழகான கருவறை, அர்த்த மண்டபம், மண்டபத்திலே கோபாலனுக்கென்ற சன்னதி, மகாமண்டபம், கருட பகவானுடைய சன்னதி, அதை கடந்தவுடன் ஹயக்ரீவர் பரிவார விஸ்வக்சேனர் உட்பட ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய சன்னதி, ஒரே ஒரு பிரகாரம், அழகான கொடிமரம், ராமாவதார காட்சிகளோடு கூட்டியதாக அமைத்து தர வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு சரபோஜி மன்னனால் நிர்மாணித்து தரப்பட்ட ஆலயத்திலே மூல மூர்த்தியாக, யுகம் கடந்த மூர்த்தியாக எத்தனை முறை பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருப்பதற்குண்டான வடிவடகித பெருமாள் எனும் திருநாமத்தை தான் தானே தனக்கு ஏற்ற அழகான சன்னதிகளுடைய திவ்யமான தரிசனம் நமக்கு உண்டாக்கி தரப்படுகிறது. ராமாஜ ராம பத்ராஜா ராமச்சந்திராஜ வேதசே ரகுடாதாஜ நாதாஜா சீதாஜா பதஜே நமஹாஜனும் கோலத்திலே எழுந்தருளி அருள் பாலிக்கின்றான் சூரிய குலத்தை சார்ந்தவன் பாஸ்கரபுரி. சரயு நதி இங்கு கூபமாக இருக்கிறது. சரயு நதி தீர்த்தம் மகுழமரம் ஸ்தல விரட்சம், மகிழமரமே ஸ்தல விரட்சமாக அமைந்த அருள் பாலிக்கிறது. புனர்பூச நட்சத்திரத்திலே ராமபிரானுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே பங்குனி மாதம் சித்திரை மாதத்திலே வரக்கூடிய ராமநவமி உற்சவத்தை ஜனனோத்சவமாக கொண்டாடி அருள் பாலிக்கின்றான். அஞ்சாம் திருவிழாவிலே ராமபிரான் ஆண்டாள் கோலத்தை தான் ஏற்று அருள் புரிகிறான். அழகான திருமுக மண்டலம் எத்தனை முறை பார்த்தாலும் பார்த்து அனுபவிப்பதற்கு, நம்முடைய ஜென்மாவனுடைய சாபல்யம் தீர்வதற்கு குறித்தான திவ்யக்ஷேத்திரமாக அமைந்து அருள் பாலிக்கிறது. மகிழ்வோம், கொண்டாடுவோம், போற்றுவோம், வாழ்வில் ஒரு முறையேனும் ராமபிரானை கண்டு வணங்கி உய்வு பெறுவோம். ராமபிரானுடைய திவ்யமான திருவடிகளுக்கு பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய்.